ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 300K ஃபேமிலி ஆகிட்டோம். ஒரு வழியாக நம்ம அடிச்சு பிடிச்சி என்னென்னமோ பண்ணி தம்பி வந்து முழிச்சுட்டான். முழிச்சுக்கு வெளியே ஓடி வந்தானா இவனுக்கு உட்கார்ந்துருக்க பாத்துட்டு அழுதுட்டு அவனுங்களை பாக்குறதுக்கு தூங்குறே வேணும் படுத்திருக்க சோகமா. நீ நடிகண்டா உனக்கு கிடைக்கண்டா என்ன மேட்டர் அப்படின்னா, நமக்கு நமக்காக கேக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்காக குடுத்திருந்தோம். அந்த கேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேக் கட்டிங் பண்ண போறோம். எல்லா வீடியோல செல்வாங்க செல்வாங்கன்னு கேக்குறேன். செல்வாங்க இங்கே இருக்கா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெஸ்டான இன்ஃபர்மேஷன், ஃபின்ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஆப் பத்தி தான் நாங்க சொல்ல வந்தோம். அது வந்து ரொம்ப ஈஸியான இன்டர்ஃபேஸோட இருக்கு. அண்ட் ஈஸியா பிசினஸ் கூட அதுல வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுல வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். 90% ப்ராஃபிட் மார்ஜின் கூட அவங்க கொடுக்கறாங்க. அண்ட் இதுல மினிமம் நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 400ல இருந்து 7000 வரைக்கும் நீங்க வந்து தாராளமா டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க விளையாடலாம். அண்ட் இது வந்து நீங்க உங்களுக்கு ட்ரேடிங் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா கூட தாராளமா இதுல நீங்க விளையாண்டு நிறைய அமௌண்ட் வந்து இன்கம் எடுக்கலாம். நாங்க ஃபின்ரூம்ஸோட அபிஷியல் லிங்க் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்க டைரக்டா ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட் வச்சோ இல்ல ஃபேஸ்புக் வச்சோ இதை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் வரும். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் பேஜ் வந்து இதுதான். இதில் வந்து ரியல் அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட்டுன்னு ரெண்டு இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெமோ அக்கௌண்ட்ல வந்து அவங்க 10,000 ரூபீஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி பழகிறதுக்காக ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. இது என்னோட ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட இதில் இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ப்ரொஃபைல், லீடர் போர்டு, ட்ரேடிங் ஸ்டேட்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த லீடர் போர்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கடைசியான அந்த ட்ரேடிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி தான். இதில் உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். லைக் ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ, பேடிஎம், பேங்க் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வழியாக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து டெபாசிட் பண்ணிட முடியும். இதில் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 300-400 7000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அண்ட் இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான விஜெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரியா சாட்டில் வந்து ப்ளே பண்ணலாம். இதில் லைன் சாட், கேண்டில் சாட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. கேண்டில் சிக்ஸ் சாட். ஸோ நம்ம ஏரியா சாட்லேயே நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அசெட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அசெட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஆக்டிவ் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க வந்து பிளே பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ப்ளே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். இதில் வந்து டைமும் இருக்கும். ஸோ டைம் நம்ம வந்து 30 செகண்ட் அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 1000 வந்து பெட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹையரில் போகுமா லோயரில் போகுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணால் போதும். ஸோ நான் ஹையருங்கிறத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ 1000 ரூபீஸ் டீல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து அடுத்த 20 செகண்ட்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து எவ்வளோ நமக்கு வின் பண்ணுறோமா இல்லை லாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 1 செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கல நமக்கு நம்மளோட ட்ரேடு எந்த எப்படி போகுது அப்படிங்கிறது. எஸ் இப்போ நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஹையரில் ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ நான் ஹையரில் வந்து வின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க 29,750 என்னவோ இருந்துச்சு நம்மள்கிட்ட. இப்போ வந்து நம்மள்கிட்ட 30,650 இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு விட்ரா பண்ணுறது கொடுத்துருக்காங்க. யூபிஐ, நெட் பேங்கிங், பேங்க் கார்டு, பிட்காயின் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எந்த வகையில் ஈஸியாக இருக்கோ அந்த வகையில் நம்ம வந்து இதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் விட்ரா பண்ணுறது ஒன் டச்சில் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ அட்ரஸ், உங்களை என்ன அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து விட்ரா ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ரா ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் வித்தின் 12 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இன்கேஸ் ஏதாவது நெட்ஒர்க் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து விட்ரா ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணணும், ட்ரேட் பண்ணணும்.
ஸோ மறந்துடாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஒரிஜினல் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. உங்களோட டெமோ அக்கௌண்ட் வச்சு பிளே பண்ணுங்க, 10,000 ருபீஸ் டெமோ அக்கௌண்ட்டுக்காக கொடுப்பாங்க. பிளே பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல விளையாடுங்க, சூப்பரா ஏர்ன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு தெரியுமா அழுதுட்டு இருக்கா? செல்வா வந்து கேக் வாங்க போயிட்டான், கேக் வாங்க போயிருக்கனால அழுதுட்டு இருக்கா. வராரு செல்வா போயிட்டான், கேக் வாங்கிட்டு வரக்காக போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு மட்டும் தான் வாங்க, இல்ல ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டெலிவர் பண்ணேன்னு சொல்றாங்க, நம்மள பாக்குறதுக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க. அதனால வந்துட்டாங்க. எனக்கே வெக்கமா இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு. என்ன பரவாயில்ல, அதான் உண்மை. அங்க பத்தி சொல்லு, இப்படி சொல்லு. நம்ம வந்து 300K அதாவது 3,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆமா, வேற லெவல். நாம எதிர்பார்க்கல ரொம்ப ஸ்ட்ராங்கான 3 lakhs ஃபேமிலி ஆயிட்டோம் நம்ம. வெற்றி ஊதுமா, ஊதுதுவா, ஊதுமா, நல்லா ஊதுது, நல்லா ஊதுது. வெரி குட். வெரி குட். பர்த்டே கேக் உங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணுங்க. உண்மையிலே வேற லெவல். தம்பி எப்படி இருக்கு கேக்? சூப்பரா இருக்கு கேக், வேற லெவலா இருக்கு. ஓகேவா? என்ன உள்ள ப்ளூ பெர்ல அந்த டேஸ்ட் இருக்கல, ப்ளூ பெர்ல சூப்பரா இருக்கு கேக். உண்மையிலே வீடியோக்காக சொல்லல, உண்மையிலே சூப்பரா இருக்கு. கிட்ட வந்து எடுத்த சம்பி, ஒரே நிமிஷம் அப்படியே எல்லாரும் இங்க பாருங்க. ஆமா இங்க விடுங்க, இங்க போறீங்களா? ம், ஓகே, தெரியல. ஆமா ஆமா, போனி இங்க வந்து பாருங்க. சீக்கிரம்
கேக் வெட்டுறது எல்லாமே வந்து சடன் பிளான் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவங்க வந்து திடீர்னு வந்தது, அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வெட்டுறது, அவங்க கேக் கொண்டு வந்தது, எல்லாமே ரொம்ப ஹாப்பி. இங்க ஒருத்தர் பாத்தீங்களா ப்ரௌனிக்காக நின்று இருக்கா, பிளாண்டி ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய இங்க இருக்கு. சோ அது சாப்பிடுறது என்னது வா, என்னது என்னது பூவா? நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். திருப்பூர்ல இருக்கவங்க மட்டும் ப்ரௌனிஸ் எல்லாம் இங்க அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இதை பொய் சொல்றதுல டேஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு அவசியமான டேஸ்ட். அந்த இது அந்த மெல்ட் ஆயிட்டே இருக்கு. ஆமா, டேஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு பீஸ் தந்துட்டு அப்புறம் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு, உண்மையா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் பை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. என்ன ஒண்ணுதான் செல்வா சொல்லுவா கரெக்டா அப்படிதான் சொல்றது. இப்ப நான் என்னத்த சொல்றேன், ஓகே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு சிலர் ஆன வேகத்துல ஒரு அஞ்சாறு அன்சப்ஸ்கிரைப் ஆச்சு, அதையும் பார்த்து நாங்க சந்தோஷம் தான் பட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால சந்தோஷம் தான் பட்டோம். பரவாயில்ல, எப்படி தத்துவ அமைதி. இவங்க சொந்தக்காரம் அனுபவத்துல சொல்ற சினிமா எல்லாம் நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். Okay.